கம்பன் நம் இனத்துக்கு கிடைத்த ஒரு சொத்து அவ்வளவுதான் என்னுடைய அபிப்பிராயம். பல பேர் கம்பன் என்றால் ஏதோ ஒரு கதை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமன் சீதையை கல்யாணம் செய்தான். இந்த சீதை கல்யாணத்திலே அதற்கு பிறகு குடும்பங்களுக்குள்ளே சண்டைகள் வந்தது. காட்டுக்கு போனார்கள். ராவணன் மனைவியை தூக்கி கொண்டு போனான். ஏதோ இன்றைக்கு படிக்கிற ஒரு நாவல் அல்லது ஒரு சிறுகதை அல்லது ஒரு தொடர்கதை என்பது போல ராமாயணத்தை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கும் பல பேர் இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு கதைதான் இராமாயணம் என்றால் நம் மூதாதையர்கள் அதை இதிகாச வரிசையிலே சேர்த்திருக்க மாட்டார்கள். அதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு படைக்கப்படுகிற ஒரு கதை போல நாவல் போலத்தான் இராமாயணமும் இருக்கும் என்றால் அதை இதிகாசம் என்ற வரிசையிலே சேர்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். மூன்று நூல்களை இதிகாசங்களாக நம் சமய நூல் வரிசை ஏற்றுக்கொண்டது. பாரதம், இராமாயணம், சிவரகசியம், இந்த மூன்று நூல்களுக்கும் இதிகாசங்கள் என்று பெயர். இதிகாசங்கள் என்றால் என்னவென்றால் உலகத்திலே முதல் தோன்றிய அறிவு நூல்கள் வேதங்கள். அந்த வேதங்களிலே வேதங்களுக்கு அடுத்தடுத்த படியாக வந்த விளக்க நூல்களினுடைய கடைசி நூல் இதிகாசம். வேத, ஆகம, புராண, இதிகாசம் என்பது நம் சைவ நூல் வரிசை மரபு. இதுல வேற ஒரு பகுதியினர் இன்னொரு அநியாயம் பண்ணுகிறார்கள். இராமாயணத்தை அது வைஷ்ணவ நூல் என்று தள்ளி வைக்க விரும்புகிறார்கள். நம்முடைய கீழ்மைகளை எல்லாம் பெரிய நூல்களிலே ஏற்றி அந்த நூல்களினுடைய பெருமைகளை நாம் சிதைத்து விடுகிறோம். அது மகா பெரிய தவறு. கம்பன் செய்த காரியம் என்னவென்றால் வேத உண்மைகளை அடிமட்ட மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பியதுதான் கம்பன் செய்த காரியம். உயர்ந்த செய்திகளை உயர்ந்தவர்களுக்கு உயர்ந்த விதத்திலே சொல்லலாம், ஆனால் கீழ்மட்ட மக்களுக்கு அந்த செய்தியை எப்படி சொல்வது? அவன் புரிகின்ற வகையிலே ஏதோ ஒரு வகையிலே சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே அந்த கதை அவனை போய் சேர வேண்டும். ஒரு அரசனுக்கு ஒரு பெரிய நோய் பிடித்தது. அந்த நோய்க்கு எத்தனையோ பேர் வைத்தியம் செய்து பார்த்தார்கள், மாறவில்லை. அரசன் கடைசியிலே நாட்டு மக்களுக்கு அறிவித்தான், யாராவது என் நோயை மாற்றுகிறவர்களுக்கு நான் பெரும் தொகையான பணம் பரிசாக கொடுப்பேன் என்றான். ஒரு வைத்தியன் வந்தான். எத்தனையோ பேர் எத்தனையோ மருந்துகளை கொடுத்து அந்த மருந்துகளை எல்லாம் குடித்து அரசன் களைத்து போயிருந்த நேரம் அது. வந்த வைத்தியன் நான் உங்கள் நோயை மாற்றுகிறேன் என்றான். நீ என்ன மருந்தை தரப்போகிறாய் என்று சலித்து கேட்டான் அரசன். ஒரு மருந்தும் இல்லை என்றான் இந்த வைத்தியன். என்னது, மருந்து இல்லாமல் என் நோயை மாற்றப் போகிறாயா, எப்படி என்று கேட்டான். ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு மருந்து என்னவென்று கேட்டால் காலையிலே கடற்கரையிலே நீங்கள் ஒரு மணி நேரம் நடக்க வேண்டும். இப்போ உள்ள டாக்டர்கள் சொல்வது போல. அப்படியா, நடந்தால் வைத்தியம் நோய் மாறிவிடுமா? இல்லை, நடக்கிற பொழுது நான் ஒரு கைத்தடி தருவேன், அந்த கைத்தடியை பற்றியபடி நீங்கள் நடக்க வேண்டும். இவ்வளவுதான். சரி என்று அரசன் அந்த கைத்தடியை வாங்கினான். ஒரு மாதம் அந்த கைத்தடியை பிடித்து நடந்தான், நோய் மாறிவிட்டது. எத்தனை மருந்து குடித்தும் மாறவில்லையே, இந்த கைத்தடி பிடித்து மாறிவிட்டது என்று அரசனுக்கு வியப்பு. அந்த வைத்தியனை கூப்பிட்டு நிறைய பரிசளித்து விட்டு அந்த வைத்தியனை பார்த்து கேட்டான், எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டேன், ஒன்றுக்கும் இந்த நோய் மாறவில்லை, இப்பொழுது உன் கைத்தடி பிடித்து நடந்ததும் நோய் மாறிவிட்டதே, எப்படி மாறியது என்று கேட்டான். அதற்கு வைத்தியன் சொன்னான், ராசா, நீங்கள் பிடித்த கைத்தடியினுடைய அந்த கைப்பகுதிக்குள்ளே நான் மருந்து வைத்திருந்தேன். நடக்கிற பொழுது உங்கள் உள்ளங்கை வேர்க்கும், அந்த வேர்வையினாலே அந்த மருந்தோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்படும், அந்த மருந்து உச்சென்று உங்கள் நோயை மாற்றியது என்றான். அதாவது மருந்தை கொடுக்க வேண்டும், அது மருந்து என்று தெரியாமல் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்த அந்த வைத்தியனுக்கு அரசன் பெரும் பட்டங்களும் பதவிகளும் கொடுத்தான். எங்களுக்கும் ஒரு வைத்தியன் அப்படி வைத்தியம் செய்தான். வேத உண்மையாகிய அந்த பேர் உண்மையை, பெருமருந்தை, உலகியல் பற்றாகிய நோய் பிடித்திருக்கக்கூடிய நமக்கு இது மருந்து என்று சொல்லித்தந்தால் நாங்கள் உண்ணமாட்டோம் என்று தெரிந்து இராமாயணம் என்கின்ற என்றைக்கோ நடந்த ஒரு கதைக்குள்ளே அந்த மருந்தை புதைத்து இந்த கதையை படி உன்னுடைய நோய் மாறும் என்று தந்தான் அந்த கம்பன் என்ற வைத்தியன். அந்த வைத்தியனுக்கு அரசன் பட்டங்கள் கொடுத்தான். இந்த வைத்தியனை நாங்கள் திட்டினோம்.